வணக்கம். பிரேந்தரின் அந்திமாலை குறுஞ்செய்திகளுக்காக அஞ்சலி. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது உள்ளிட்ட விவகாரங்கள் பற்றி அனைத்துக் கட்சிக் கூட்டம் பிரதமர் நரேந்திரமோடி தலைமையில் தில்லியில் இன்று நடைபெற்றது. ஆம் ஆத்மி, திரிணாமுல் காங்கிரஸ், தெலுங்கு தேசம், பகுஜன் சமாஜ், திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் இந்த கூட்டத்தை புறக்கணித்துள்ளன. தேசியவாத காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகள் பங்கேற்றுள்ளன. 17வது மக்களவைத் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஓம் பிர்லாவுக்கு பிரதமர் மோடி உட்பட அனைத்துக் கட்சித் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நீண்ட காலமாக கட்சிப் பணியில் ஓம் பிர்லாவோடு தாம் இணைந்து பணியாற்றியதாக பிரதமர் மோடி குறிப்பிட்டார். காங்கிரஸ் கட்சியின் மக்களவைக் குழு தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி, திமுக மக்களவைக் குழு தலைவர் டி ஆர் பாலு உள்ளிட்டோரும் வாழ்த்து தெரிவித்தனர். ஆந்திராவில் காவல்துறையினருக்கு இனி வார விடுமுறை அளிக்கப்படும் என முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி அறிவித்துள்ளார். மேலும் சுகாதாரத்துறையில் பணிபுரியும் ஆஷா பணியாளர்களின் ஊதியத்தை 3000 10000 ரூபாயாக உயர்த்தியுள்ளதுடன் வரும் செப்டம்பர் மாதம் முதல் ரேஷன் பொருட்கள் நுகர்வோரின் வீட்டிற்கே கொண்டு வந்து வழங்கப்படும் எனவும் அவர் அறிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் ஏற்பட்ட தோல்வி மற்றும் நிர்வாகிகள் இடையே ஏற்பட்ட கோஷ்டி பூசல் காரணமாக கர்நாடக காங்கிரஸ் கமிட்டியை கலைத்து அகில இந்திய காங்கிரஸ் தலைமை உத்தரவிட்டது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலர் வேணுகோபால், கர்நாடக காங்கிரஸ் கமிட்டி கலைக்கப்படுவதாகவும் தலைவர் மற்றும் செயல் தலைவர்கள் தொடருவார்கள் என்றும் குறிப்பிட்டார். நடிகர் சங்க தேர்தலை நிறுத்துமாறு தென்சென்னை மாவட்ட சங்கங்களின் பதிவாளர் உத்தரவிட்டுள்ளார். விஷால் தலைமையிலான பாண்டவர் அணியினரும் நடிகர் பாக்யராஜ் தலைமையிலான சுவாமி சங்கரதாஸ் அணியினரும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை தெரிவித்ததை அடுத்து சர்ச்சைகள் அனைத்தும் தெளிவுபடுத்தப்பட்ட பிறகு தேர்தலை நடத்தலாம் என்று பதிவாளர் கூறியுள்ளார். தண்ணீர் பிரச்சினையில் அரசியல் செய்வது சரியல்ல என்றும் குடிநீர் பிரச்சினையை போக்க பல்வேறு நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருவதாகவும் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நவம்பர் மாதம் வரை குடிநீர் பிரச்சினை இல்லாமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். மக்களவையில் புதிய எம்பிக்கள் பதவியேற்ற போது பாரதிய ஜனதாவை சேர்ந்த எம்பிக்கள் நடந்து கொண்ட விதத்திற்கு மதிமுக பொதுச் செயலர் வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார். புதிய எம்பிக்கள் பதவியேற்பு நிகழ்ச்சியில் தமிழக எம்பிக்கள் தமிழ் மொழி மீதும் பெரியார் மீதும் அம்பேத்கர் மீதும் பதவி பிரமாணம் எடுத்துக் கொண்டதை வரவேற்பதாக வைகோ குறிப்பிட்டார். மதுரை மாவட்டம் வேலூரில் கிராமத்துக்கு சொந்தமான கோவில்களை இந்து அறநிலையத்துறை கையகப்படுத்துவதற்கும் அதற்கு அதிகாரிகளை நியமிப்பதற்கும் கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனையடுத்து அதிகாரிகளுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் கோவில் நிர்வாகத்தை இந்து அறநிலையத்துறை கையகப்படுத்தாது என உறுதியளிக்கப்பட்டது. கோபி அருகே வெள்ளையகவுண்டூரில் அனுமதி இல்லாமல் இயங்கும் கல்குவாரியை மூட வலியுறுத்தி கிராம மக்கள் கோட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். இதுகுறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் இன்று 200 அதிகமான பொதுமக்கள் கோபி கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு அளித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் மருந்தாங்கியில் மதுபான விடுதியில் எலிக்கறியை முயல்கறி என கூறி விற்பனை செய்து வருவதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் வீடியோவால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அந்த வீடியோவில் நபர் ஒருவர் எலிகளை பிடித்து சுத்தம் செய்து அறந்தாங்கி அருகே உள்ள மதுபான விடுதிகளில் முயல்கறி என கூறி விற்பனை செய்வது பதிவாகியுள்ளது. இங்கிலாந்தில் புதிய பிரதமரை தேர்வு செய்வதற்கான கன்சர்வேட்டிவ் கட்சியில் நடைபெற்ற 2வது சுற்று வாக்கெடுப்பில் போரிஸ் ஜான்சன் 126 வாக்குகளுடன் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளார். இங்கிலாந்தின் பிரதமரான தெரேசா மே பதவி விலகியதை அடுத்து அடுத்த பிரதமரை தேர்வு செய்வதற்கான வாக்கெடுப்பு நடைபெற்று வருகிறது. முதல்கட்ட வாக்கெடுப்பில் போரிஸ் ஜான்சன் முன்னிலை பெற்றிருந்ததை அடுத்து தற்பொழுது 2வது சுற்றிலும் முன்னிலை பெற்றுள்ளார். உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் நியூசிலாந்துக்கு எதிரான லீக் ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா அணி பேட்டிங் செய்து வருகிறது. பெமிங்காம் நகரில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி தற்போதைய நிலவரப்படி 22 ஓவர்களில் 2 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 76 ரன்கள் எடுத்து விளையாடி வருகிறது. வங்கக்கடல் பகுதியில் அடுத்த 3 அல்லது 4 நாட்களில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் தமிழகத்தில் குறிப்பாக சென்னையில் வெயிலின் தாக்கம் குறையும் எனவும் ஜூன் 21 தேதிக்கு மேல் தமிழகத்தில் ஆங்காங்கே கனமழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் வேந்தரின் அந்திமாலை குறுஞ்செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 7:30 மணிக்கு வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.